சேவ். பை. ஓகே. இப்படி 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 பண்ணு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிஜி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈவினிங் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஃப்ரைடே, ஸோ இன்னைக்கு சாமி கும்பிடுவோம். ஸ்பெஷலாக வேறு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டாட்டா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. தம்பி தூங்கிட்டு இருக்கா யாருமே வீடியோவில் பார்த்துட்டு மித்ரா வந்து நல்ல பிள்ளை அப்படின்னு யாரும் எடை போட்டுறாதீங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் கட்டம் தான் நான் மித்ராவை அப்பப்போ எடுத்து போடுவேன். அதை பார்த்துட்டு மித்ரா ரொம்ப நல்ல பிள்ளை, நம்ம வீட்டு பிள்ளைங்க தான் சேட்டை பண்ணுதுங்கன்னு யாருமே தப்பாக எடை போட்டுறாதீங்க. நான் போய் தம்பியை தூங்க வச்சுட்டு வர்றதுக்குள்ளேக்கே அந்த பிள்ளை என்னென்ன காரியம் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். மசாலா பொடியில் இருக்கிற பொடிகளை, அந்த மசாலா பொடியை எடுத்து இங்கே போட்டு என்ன பண்ணிகிட்ருக்குன்னு பாருங்கள். ஓய் எந்திரி எந்திரி எந்திரிச்சு வா, கை காந்த போது வா 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 இங்கே வா. ஆனால் நீங்கள் நினைக்கலாம், இந்த ரெண்டு பிள்ளைங்களை வச்சுட்டு உனக்கு யூடியூப் தேவையா நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகுறதுக்காக இது பண்ணுறேன் நான். ஸோ யாரும் என்னை திட்டாதீங்க, இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு உனக்குலாம் இது தேவையாமான்னு திட்டாதீங்க. தம்பி எந்திரிச்சிட்டா, அப்புறம் வரேன். நெக்ஸ்ட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் மிஸ் அல் பசி. உங்கள் வீட்டில் பிள்ளைங்க சேட்டை பண்ணுங்களா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பா இங்கிட்டு வா, இங்கிட்டு வா, நீ தம்பிகிட்டே போகாதீங்க, அம்மாகிட்ட வா. பாய், நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். மறுபடியும் என்ன வேலைன்னு தெரியல. நெக்ஸ்ட் துணி காய போடுங்க. எங்க கூட குலைக்க ஒரு செம்பையும் தூக்கச்சட்டியும் எடுத்து வச்சுட்டு அபி போவான். எங்கே போவான், எங்கே? சரி வா போவோம். ஆ போவோம் போவோம். நெக்ஸ்ட் என்ன ஒர்க்னா துணி காய போட போறோம். துணி காய போட போறோம். இந்த கூடையை வச்சுக்கிட்டு எங்கிட்டு தெரியுதுன்னு தெரியல. கூடையை வச்சுக்கிட்டே அவங்க கீழே பண்ணி சோப்பு. ஓகே பாய், துணிக்காயை போட்டுட்டு நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் ஒர்க் என்னென்னா, இங்கே இருக்கிற மண்ணை ஃபுல்லாமே நம்ம கூட்டணும். கூட்டிட்டு தண்ணி தெளிச்சு விடணும். அங்க பார்க்கலாம். கூட்டி விட்டாச்சு. கூட்டி விட்டுட்டு இருக்கும்போதே தம்பி அழுக ஆரம்பிச்சிட்டான். ஸோ தம்பியை போய் தூங்க வச்சுட்டு மறுபடியும் வந்தாச்சு. இந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி விட்டுருவேன். நெக்ஸ்ட்டு வந்து வாசலை குட்டி தொலைச்சு கோலம் போட போகிறேன். காலையில் போட்டுக்கோங்க. வெள்ளிக்கிழமனால மஞ்சள் பொடி, தண்ணியில் மஞ்சள் பொடி போட்டு வாசல் தொலைக்கிறோம். என்னம்மா? வாசல் குட்டி தொலைச்சு கோலம் போட்டாச்சு. இங்கே போடாதடா, இங்கே போடு. இந்த இங்கே போடு அம்மா, இங்கே போடு. இங்கனக்குள்ளே போடு. லைட் போட்டாச்சு. மணி 6 போகுது. ஸோ கந்த சஷ்டி கவசம் போட்டிருப்பாங்க, பார்க்கலாம். சாமி கும்பிடு. நெக்ஸ்ட் என்னோட ஒர்க் என்னன்னா, டீ போட்டு குடிக்கிறேன். அப்பதான் கொஞ்சம் எனர்ஜி வரும். டீ குடிச்சிட்டு சாமி கும்பிடுவோம். பாப்பாவுக்கும் டீ ஊத்தி பால் ஊத்தி கொடுத்துருவோம். அந்த சாமி கும்பிட்டு அன்னைக்கு டே க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ரெண்டு மூணு சாமி கும்பிடுச்சதுக்கப்புறம் போய் கணக்கம் தங்கம் பழைய எபிசோட் போட்டு பார்த்துட்டு இருப்பேன். பார்த்துட்டு நைட் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூங்குவேன். இன்னைக்கான டே அப்படி தான் போகணும். ஸோ பால் பொங்கட்டும். பாப்பா பால் எடுத்து வச்சுட்டு நம்ம டீ போடலாம். நான் பொதுவாக எப்படி டீ போடுவேன்னா, இஞ்சி வந்து எல்லோரும் தட்டி போட்டு தானே டீ போடுவாங்க. நான் இஞ்சி தட்டி போட மாட்டேன். இஞ்சியையும் ஏலக்காவையும் மிக்சியில் அரைச்சிருவேன். அரைச்சினா டீ போடுவேன். அப்போ தான் கொஞ்சோடு இஞ்சி போட்டாலும் காட்டம் நிறையா இருக்கும். உங்களுக்கே நம்மளோட வேலையாக இருந்துச்சு. குட்டி பூண்டு ஏலக்கா, சீ குட்டி பூண்டு, இஞ்சி போட்டு டீ போட சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நம்மளோட நண்பர் இருக்கு. Thank you.
ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ கனாக்கோணுங்க கலங்கள் பார்த்துட்ருக்கேன். ஸோ பார்த்து முடிச்சுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறது தான் வேலை. ஸோ அவ்வளோதான். வேறு நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்சளவுக்கு போடுறேன். ரெண்டு பசங்களை வச்சுட்டு வீடியோ எடிட் பண்ணுறது வீடியோ போடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த வீடியோவை நான் எப்போ எடிட் பண்ணி போட போகிறேன் தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாகவே எடிட் பண்ணி போடுறேன். ஓகே பாய், நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம். ஓகே, லைக் பண்ணிக்கோங்க.